தமிழகத்தில் இன்றும் வெப்ப அலை வீசக்கூடும் என்பதற்கான மஞ்சள் அலர்ட் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கடும் வெப்பத்திற்கு இடையே வருகிற 7, 8, 9 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் கனமழை பெய்ய வாய்ப்பு இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் முட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் சீற்றத்துடன் காணப்படும் கடல். இந்திய கடல்சார் தகவல் மையம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் படகுகள் கரையிலேயே பாதுகாப்பாக நிறுத்தம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் வாட்டி வதைக்கும் வெயில். வேளாண் கிணறுகளில் தண்ணீர் வற்றியதால் லாரியில் கொண்டு வந்து பாய்ச்சும் விவசாயிகள். தஞ்சையில் உள்ள ஐடிஐ விளையாட்டு மைதானத்தில் திடீரென சுழற்றி அடித்த சூறாவளி. வானிலிருந்து மணலை உறிஞ்சுவது போல் இருந்ததை பார்த்து மக்கள் வியப்பு. நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது இளநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு. 557 நகரங்களில் 24 லட்சம் பேர் எழுத ஏற்பாடு. தமிழ்நாட்டில் மட்டும் நீட் நுழைவுத் தேர்வை எழுதும் 1.5 லட்சம் மாணவர்கள். அரசு பள்ளி மாணவர்கள் 12,730 பேர் பங்கேற்கின்றனர். நாட்டில் நாளை வெளியாகிறது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். தொடர்புடைய செல்போனுக்கே மதிப்பெண் விவரங்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு. எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் உடல் கூராய்வு ஆய்வு முடிந்த நிலையில் மகனிடம் ஒப்படைப்பு. மாவட்டம் உவரியில் உள்ள வீட்டில் ஜெயக்குமார் உடலுக்கு சபாநாயகர் அப்பாவு உள்ளிட்டோர் அஞ்சலி. ஏராளமான காங்கிரசார் பொதுமக்கள் கண்ணீர் மல்க இறுதி மரியாதை. நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மரணத்தில் தொடர்புடையவர்கள் காங்கிரஸ்காரர்களாகவே இருந்தாலும் விடக்கூடாது. உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும். எப்படிப்பட்ட பின்புலம் இருந்தவராக இருந்தாலும், எந்த அரசியல் போர்வையில் இருந்தாலும், அது எங்க கட்சிக்காரா மட்டும் தான் விட்டுருவோமா? அது யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நயினார் நாகேந்திரனின் ஹோட்டல் பணியாளர்களிடமிருந்து தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. மாநில பாஜக தொழிற்பிரிவு தலைவர் கோவர்த்தன் வீட்டிற்கே சென்று சிபிசிஐடி போலீசார் விசாரணை. முல்லைப் பெரியார் அணை பாதுகாப்பாக உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்க மனு தாக்கல். அணையில் கூடுதல் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதி தர கேரளாவுக்கு உத்தரவிடவும் கோரிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 8 ஆண்டுகளாக பழகிவிட்டு காதலன் ஏமாற்றிவிட்டதாக பெண் செவிலியர் புகார். கோவிலுக்கு அழைத்து வந்து வலுக்கட்டாயமாக தாலி கட்ட வைத்ததால் பரபரப்பு. சென்னை வியாசர்பாடியில் வீட்டு வாசலில் மது அருந்தியவர்களை தட்டி கேட்ட பெண் மீது போதை கும்பல் கொடூர தாக்குதல். கற்கள் பீர் பாட்டில்களை கொண்டு தாக்கியதால் மருத்துவமனையில் சிகிச்சை. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே சட்டவிரோதமாக
பசுமாடுகளை ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரி பறிமுதல். ஆந்திர மாநிலத்திலிருந்து கேரளாவிற்கு ஏற்றி செல்லப்பட்ட நிலையில் நடவடிக்கை. நாகை அரசு மருத்துவமனையை ஒரத்தூரில் உள்ள மருத்துவக் கல்லூரிக்கு மாற்ற வலுக்கும் எதிர்ப்பு. மூன்றாவது நாளாக பல்வேறு தரப்பினரும் கண்டன ஆர்ப்பாட்டம். பிரதமர் மோடி வருகை ஒட்டி அயோத்தி ராமர் கோவிலில் முன்னேற்பாடுகள் தீவிரம். இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி செலுத்திய இள வயதினர் தொடர்ந்து மாரடைப்பால் மரணமடைவதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி வேதனை. தடுப்பூசி சான்றிதழில் தமது படத்தை பொறித்துக் கொண்ட பிரதமர் மோடி இதற்கு என்ன சொல்லப் போகிறார் என்றும் கேள்வி. தேர்தல் விதிகளை மீறியதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மீது தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார். ராகுல் காந்தி சித்தராமையாவை ஓபிசி மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிரானவர்களாக சித்தரித்து வீடியோ வெளியிட்டதாக குற்றச்சாட்டு. பஞ்சாபின் பரித்கோட் தொகுதி பாஜக வேட்பாளர் ஹன்ஸ்ராஜ் மூகா பகுதி மக்களுடன் சந்திப்பு. பூங்காவில் காலை நடைபயிற்சி செய்ய வந்தவர்களுடன் இணைந்து உற்சாக நடனம். சிறையில் உள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக வாக்கத்தான் பேரணி. ஆம் ஆத்மி அமைச்சர், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று முழக்க. ஐபிஎல் தொடரில் கடந்த போட்டியில் தோல்வியடைய செய்த பஞ்சாப் அணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பதிலடி கொடுக்குமா? தர்மசாலா மைதானத்தில் இன்று மாலை 3:30 தொடங்கும் ஆட்டத்தில் இரு அணிகளும் பல பரீட்சை. ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் மற்றொரு லீக் ஆட்டத்தில் கொல்கத்தாவை எதிர்கொள்கிறது லக்னோ அணி. கொல்கத்தா அணியை வீழ்த்தி லக்னோ அணி பழி தீர்க்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஸ்பாட் புக்கிங் முறை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. ஆன்லைனில் மட்டுமே இனி பக்தர்கள் தரிசன முன்பதிவு செய்ய அனுமதி. காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் தர்ப்பணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் பிரமோற்சவ விழா. வீதி உலவாக வந்த வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்று. புதுக்கோட்டை மாவட்டம் வயலோகம் புனித அடைக்கல அன்னை ஆலய தேர்பவனி திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை.